திருச்சியின் திமுக மாநகராட்சி கவுன்சிலரை ரவுண்டு கட்டிய பொதுமக்கள், இது பத்தியான நியூஸை நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம். திருச்சி மாநகராட்சி உட்பட்ட 38வது வார்டு காட்டூர் அண்ணா நகர் ராஜீவ் பகுதியில சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக பள்ளத்தை தோண்டியிருக்காங்க. ஆனா மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சிய நடவடிக்கையினால சுமார் 1.5 வருட ஆண்டுகாலமா பாதாள சாக்கடை பணிய இந்த இடத்துல அமைக்கணும்னு பணிகளும் நடைபெற்று வருது. இது குறித்து அப்பகுதியில வாழ்ற மக்கள் எல்லாருமே, வார்டு கவுன்சிலர் மட்டும், மாநகராட்சி நிர்வாகத்திடமும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை விரைந்து முடித்து சாலை சீரமைக்க வேண்டும்னு ஒரு கோரிக்கையும் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த கோரிக்கையோட அடிப்படையில எந்தவித நடவடிக்கையும் இல்லாம மந்த நிலையிலேயே பணிகள் நடைபெறதா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேலும் சில இடங்கள்ல தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாம அப்படியே இருப்பதனால அவ்வழியில கடந்து செல்லும் வாகன ஓட்டுநர்கள் அச்சத்தோட இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த குண்டும் குழியுமா காணப்படுற இந்த சாலையில அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் கூட வர முடியலன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பொதுமக்களோட கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க முடியாத திணறிய திமுக வார்டு கவுன்சிலர் கோபத்தோட உச்சக்கட்டத்துக்கு சென்று பொதுமக்களிடம் ஆவேசமா பேசியிருக்காரு. இதனால திமுக கவுன்சிலருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. I'm not going to do that.